பாலகரில் ஒருவனாக இருப்பவனே, இலக்குமியின் அன்பிற்கு பாத்திரமாய் திகழ்பவனே. சென்னை வண்டலூர் ரத்தினமங்கலம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர சன்னதியில் குபேர பகவானின் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலிருந்து மாலை மற்றும் மலர்கிளி வரவழைக்கப்பட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஆண்டாள் திருக்கல்யாணமும் பிரம்மாவின் கொள்ளு பேரனான குபேர பகவானுக்கும் ரிதி என்கிற சித்திரலேகாவிற்கும் மற்றொரு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்று தெய்வ திருமணங்களை காண வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் தாம்பூலப்பை பிரசாதமாக வழங்கப்பட்டு அதன் பிறகு ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை ஒரு மண்டல காலத்திற்கு ஸ்ரீ லக்ஷ்மி குபேர உற்சவ மூர்த்தி திருக்கல்யாண கோலத்தில் செல்வ அலங்காரத்தில் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களின் இல்லம் அலுவலகம் மற்றும் ஆலயங்களுக்கு வருகை புரிந்து ஸ்ரீ குபேர பூஜையின் மூலம் அனுபவித்து வருகின்றார். ஆலாயால் தர வேணம் மடுத்தோரம் பலம் வேணம் ஆலின்னு சேர்ந்தோரு குளவும் வேணம். ചേർന്നൊരു കുളവും വേണം, കുളിപ്പാനായി കുളം വേണം, കുളത്തിൽ ചന്താമര വേണം, കുളിച്ചു ചെന്നാകം പൂകാൻ ചന്ദനം വേണം. ആലായാൽ തറ വേണം, മടുത്തോരം ബലം വേണം, ആലിന്നു ചേർന്നൊരു കുളവും വേണം. ஏதந்தானே மானாயால் குணம் வேணம், பூவாயால் மனம் வேணம், பூமானாயால் குணம் வேணம், பூவானினி மகளாயால் அடக்கம் வேணம், நாடாயால் நிருப்பன் வேணம், அரிகே மந்திரிமார் வேணம், நாடாயால் நிருப்பன் வேணம், அரிகே மந்திரிமார் வேணம், நாடின்னு குணமுள்ள பிரஜகள் வேணம். ஆலாயால் தர வேணம், மடுத்தோரம் பலம் வேணம், ஆலின்னு சேர்ந்தோரு குளமும் வேணம்.